ஆசிரியர் ஒரு கேள்வியை கேட்கும் போது பொதுவாக மாணவர்கள் விடையை உடனடியாக அளிக்க முற்படுவார்கள். ஆனால் ஒரு கேள்வியை பற்றி அவர்கள் இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டுமானால் ஆசிரியர் காத்திருக்கும் நேரம் என்ற உத்தியை கையாளலாம். ஆசிரியர் மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் இப்படி சொல்லலாம், நான் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன், ஆனால் நீங்கள் பொறுத்திருந்து சில நிமிடங்கள் சிந்திக்க வேண்டும். உங்கள் பதிலுக்கு எப்போது நான் தயாரோ அப்போது சைகை காட்டுவேன். அதன்பின் ஆசிரியர் கேள்வி கேட்கிறார். காத்திருக்கும் நேரம் சில வினாடிகள் நீடிக்கிறது. பிறகு ஆசிரியர் மாணவர்களை பதிலளிக்க சைகை செய்கிறார். இந்த உத்தி எளிதாக தோன்றினாலும் மாணவர்களுக்கு ஒரு கேள்வியை பற்றி ஆழமாக சிந்திக்க அவகாசம் கொடுப்பது மிக முக்கியமாகும்.